Thank you. உலகில் சிறந்ததாக எண்ணி நாம் எல்லாம் அதன் வழியில் செல்ல வேண்டும், நல்ல உயர்வை அடைய வேண்டும், பிறவி பயன்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் எல்லாம் கூடுகின்றோம். இப்பொழுது இந்த இடத்தில் கூடிய கூட்டத்தில் நாம் எதை எடுத்துச் செல்கிறோம் என்று ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கின்றதா? ஏதோ இதை உற்று நோக்க போனா உண்மைங்கிற மூணு இடத்துல இறைவன் இருக்கின்றார். அது எல்லா வகையிலும் கொண்டு இருக்கும், எந்த விஷயத்திலையும் அதுல உள்ளொன்று வைக்கின்ற பாடலுடைய அர்த்தமே அதுதான். ஒருமையுடன் ஒரு பாடலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பொருள் சொல்லலாம். ஒருமைன்னா அது உள்ளத்திலிருந்து ஒருமையாகவில்லை, அது ஒரு ஒரு மெய், மெய்யான ஒரு செயல்களை செய்வதற்கு உயர்ந்த செயல். நீ ஒன்று நினைச்சுக்கிட்டே வந்து ஒரு காரியத்தை செஞ்சேன்னு அதை பாருங்க, உன்னுடைய எண்ணம் சொல் செயல் ஒருமைங்கிற ஒரு எண்ணத்தோட எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அணுகணும்னு சொன்னால் அதில் உண்மை இருக்கும். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறத ரெண்டு வரையும் சொல்லணும். இன்னைக்கு வந்ததுக்கு ஏதாவது எழுதிட்டு போகணும். அதனால வாழ்க்கையில் உண்மைங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கேட்குறாரு, அப்போ வச்சுக்கிட்டே நம்ம இல்லைன்னு சொல்லணும். அந்த இல்லைன்னு சொல்லும் பொழுதே அது ஒரு குற்றமாக ஏறுகிறது. அதை கொடுத்து விட்டால் நாம் சிரமப்படுவோம் என்ற ஒரு அபிலாசையினால அது நமது சொத்து, நமது சொத்து என்று எண்ணி அந்த வகையில் வாழும் பொழுது அது ஒரு நிலை நமக்காக வந்துவிடுகின்றது. உண்மையான சொரூபமான வாழ்க்கை என்பது உண்மை. அந்த உண்மை என்ற மூன்று எழுத்தில் நமது வாழ்க்கையில் இருக்கின்றது. எண்ணம் சொல் செயல் எண்ணிட்டு போயிடலாம், அதுக்கு உருவம் இல்லை. நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன் அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு உருவம் சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்லிட்டு போயிடலாம், அந்த சொல்லுக்கு உருவம் இருக்கா? கடைசியில் செயல், அந்த ஒரு சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா, அது அடையாளம் தெரியுது இல்லையா? தீபத்தை பொறுத்து வச்சாங்க செயல், அது அடையாளம் தெரியுது இல்லையா? அந்த மாதிரி சேர்ந்து இறங்கி நம்ம காரியங்களை செய்யும் பொழுது உயர்வான செயலை இறைவன் நமக்கு கட்டாயம் தருவார். அந்த எண்ணம் சொல் செயலை நாம் நன்றாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் சன்மார்க்க நெறியை கடைபிடித்து வாழ்வது உயர்ந்த செயலாகும். நாம் எல்லாம் சன்மார்க்கியாக இருந்து கொண்டு சன்மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்திருக்கின்றோமா? இல்லை. ஏன் அதை மறைத்துவிட்டு ஒரு புற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், புற வாழ்க்கையை வாழ்ந்து நிற்கிறோம்? இன்னைக்கு என்னுடைய மனைவி தவறிட்டாங்கன்னா நான் வேறு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு எளிய முறையில் ஒரு கருத்து சொன்னார். அதே சமயத்தில் கணவன் இறந்து விட்டார், நானும் என் கணவரும் நினைச்சு வாழ்ந்தோம், அவர் சொன்னது விட்டு விட்டுட்டு இந்த புற வழிபாடு லேசான வழியில கீரையில சாறு இருத்தாப்புல பாடுன்னு சொன்ன மாதிரி நம்ம முழுமையா இறங்கல. அந்த உண்மையான செயல் வந்துட்டால் நமக்கே ஒரு ஒரு பெரிய வைராக்கிய வழி, பெருமான் வழி லேசான வழியாது, உயர்ந்த நெறி, உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு நிலை வரப்போகின்றது. அந்த நிலையை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் அவர் கூறிய அத்தனை செயல்களும் கடைபிடிக்க வேண்டும். நாவுக்கு ருசியை நம்ம விட்டுருக்கோமா? கொஞ்சம் டேஸ்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் வைக்கணும்னு சொல்றோம். வாழ்க்கையில உணவுல இருந்து இந்த வாய் மூலமா தான் நமக்கு தீமை எல்லாமே வரும். அந்த வாய் மூலம் நல்ல செயல்கள் இருக்கு, அதை நாம தேர்ந்து எடுக்கணும். அந்த உணவை ஒரு அளவோடு சாப்பிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் வந்திருக்கலாம், அது உயர்வுக்கு வழிதரும். அந்த நிலையெல்லாம் தற்போது தெரிகின்றது. அந்த விளக்கத்தை முன்னாலே தெரிந்திருந்தார். நான் 30 வயதில் இருந்து நான் அதை கடைபிடித்திருக்கேன். இப்பொழுது வயதான காலத்தில் அதை கடைபிடிப்பதால் அவர் முழுமையாக செயல்படுவதில்லை. இளைஞர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த செயலை அப்படியே நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். உணவை அளவோடு உண்ண வேண்டும்.
அந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லாதனால இந்த 5000 ரூபாயில 10000 ரூபாயில ஒரு 5000 எடுத்துட்டா 5000 ஆயுதமே நம்ம அந்த தோல்வி அடையும். நமக்கு இருக்கிறத உண்மையோட சொல்லி நம்ம இதை செய்யணும்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு உயர்வு இருக்கு. உங்களுக்கு பஞ்சமே வரணும். எப்படி பஞ்சம் வரும்? நன்மை செய்யும்பொழுது எப்படி பஞ்சம் வரும்? தீமை நடக்கும். நம்மளே எத்தனையோ புலாங்கிதமான செயல்களை எல்லாம் மறைத்து வைத்து கொண்டு சன்மார்க்க வழியில் இருந்து இருக்கிறோம். இந்த வழியில் நீங்கள் எல்லாம் ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ புரோகிதரை வச்சு எத்தனையோ நேரங்கள்லாம் பார்த்து அந்த திருமணம் நடந்தது. அது இன்றோடு இந்த மாங்கல்யத்தை பறித்து விட்டால் அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குறை ஏற்படும். அந்த மனக்குறை இல்லாமல் வாழ்வதற்கு கணவனை நினைந்து கொண்டே வாழ்வதற்கு மாங்கல்யம் கழுத்தில் அழுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்று யாராவது ஒருத்தர் அந்த நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையான சன்மார்க்கி யாரு? நான் சொல்வேன், சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் வருவார், இன்னொரு எங்களுடைய பழக்கம் இருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும், பெண்களும் கடைபிடிக்க வேண்டும். அது ஒரு குற்றமே இல்லை. யார் வந்து தடுத்தாங்க? தன்னுடைய தங்கி அண்ணன் தம்பி 3 பேர் வந்து வன்புறுத்துறாங்க. யாரும் இல்லை, இந்த பொருளை எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறத நினைச்சு அதை செஞ்சோம்னா ஒரு சிறிலக்காக சொல்றேன், அது ஒரு அச்சர் பார்த்து செய்யற தொழில உண்மை, நடக்கிற தன்மையில உண்மை. பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு தெருவில் நடந்து இருந்து நண்பர்கள் சந்திக்கிறார்கள், அப்பொழுது உண்மையான பேச்சு இருக்க வேண்டும். அங்கே பேசிக்கிட்டே இருந்தால் கடனும் உடனே உத்தரவு வாங்கலாம் பாருங்க, சரி இங்கே போகலாம் அப்படின்னு. அவன் ஒரு ஞானத்தன்மை
பேசிக்கிட்டே நின்று கழிவுல ஆழ்ந்து போய் என்னதான் பேசுறது தெரியாம போற தண்ணீரை காட்டிலும் சிந்தனை சிறப்பு. சிந்தனை உலகத்துல சிறப்பு தரக்கூடியது. நீங்க எல்லாம் சிந்திங்க. அந்த காலத்துல சாப்பாடை போட்ட உடனே இப்படிங்க எடுத்து இப்படி வச்சாங்களே, அது என்னன்னு நம்ம சிந்திச்சோம். என்ன சொல்லுங்க, யாராவது என்ன சொல்றீங்க பெரிய காரியமா இதுக்காகத்தையும் சொன்னாங்க கிடையாது. சிந்திக்கிற இந்த சாப்பாடை எடுத்து இங்கே கொண்டு போகக்குள்ளேயும் இந்த கையில் இருக்க உணவு எத்தனை பேர் உழைப்புல என் கைக்கு வந்திருக்கு, எத்தனை பேர் உழைச்சாங்க, சாப்பாடு எப்படி வந்துச்சு, உழவு கொடுத்துருக்கான், வேலை விதைச்சிருக்கான், கடை எடுத்துருக்காங்க, அத்தனை பேர் உழைப்புல வந்த உணவை இன்னைக்கு எனக்கு பசி தீர்க்குதுன்னு சொல்லி அந்த உணவுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சிந்திக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் சிந்திக்கணும். பெரிய நிலையில பெரிய உயர்ந்த நிலையில சிந்திக்கிறது, சிந்திச்சு வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அது நமக்கு அறிவுறுத்திடும், அது நமக்கு வந்து சேரும். ஓதாமல் உணர்வதற்கு இறைவன் வழிகாட்டி விடுவான். நாம் நினைத்தது மேலிருந்து வந்து இறங்கி நம்ம உள்ளத்தில் புகும் உண்மையான எண்ணம், உண்மையான செயல், உண்மையான நடத்தை. இதை வாழ்ந்தோம் என்றால் நமது சந்ததிகள் உயரும். நம்ம அவர்களுக்குன்னு தேடி வைக்கணுங்கிறதெல்லாம் சும்மா விளையாட்டு, அதை இறைவன் பார்த்துக் கொள்வான். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் இருந்து இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். மனதில் இங்கு வந்ததற்கு ஒரு தயாரான ஒரு வேலையாக இருக்கிறது. அதனால் கடமன் தவறினால் மாங்கல்யம் வாங்க வேண்டாம். அவர் போய் திரும்பி வரக்கூடாது, உயிரோடு எடுத்து பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு நிலைக்கு நம்மளெல்லாம் வரணுங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம செய்கிறது தான் திரும்ப செயல் விளக்க தத்துவமாக இருக்கு. இதெல்லாம் உணர்ந்து சிந்தனையோடு வள்ளப்பெருமான் வழிக்கு உயர்ந்த வழி வேறு எதுவுமே இல்லை. நீங்க அதுல வந்துட்டீங்க அதனால சொல்றீங்கன்னு சொல்லி மற்றதெல்லாம் இப்படி இருக்குன்னு ஒன்று சொல்லுங்க, ஏங்க இது பிடிக்கும்னு சொல்லுங்க, எதுவும் இருக்காது. நீ எங்க கும்பிடு தேங்காவோடு காணிக்கையோடு உண்டியல ஓடு இதற்கு உலை கொலை தவிர்த்தவர்கள் மட்டும் சொல்லலாம். நீ 1000 பேர் வந்து பெருமைப்பா எப்படி பார்த்தேன். அப்ப உலகத்துல தெரிஞ்ச ஒரு நிறைய பெருமான்னு சொல்லியிருக்காரு, அவர் வழியில நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கடைபிடிச்சு வாழணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இப்பதான் நிறைவு செய்கிறேன். கண் கண்ட தெய்வமே கலி கண்டார் புதர் காட்சி என்றான் தந்தையே தனி பெரும் தலைமையே நின் பெருமையே சாற்றிட மதித்திட அறிந்திட நின்றதோறும் வந்தோ அல்லா தித்திக்கும் பெற்ற நிலை வேடரில் சுடமட தோன்றிட விலங்கு சுடரே துரிய வெளி நடுகின்ற பெரிய பொருளே அரு ஜோதி நடராஜ குருவே அரு ஜோதி நடராஜ குருவே 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 சாகாத கருவியே கண்ணி